இளைஞர் வளம் நிறைந்த இந்தியாவில் எந்த ஒரு தயாரிப்பும் இளைஞர்களை கவர்ந்துவிட்டால் அதன் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திடும் வகையில் கைத்தறி தயாரிப்புகளை இளைஞர்களிடம் கொண்டு சேர்த்திடும் வகையில் அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கைத்தறி ரகங்களை பிரபலப்படுத்தும் திட்டத்தின் கீழ் கதர் மற்றும் கைத்தறி ரகங்களின் பாரம்பரியம் மற்றும் கலைநயம் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி சேலம் மாவட்ட கைத்தறி மற்றும் துணி நூல் துறை சார்பில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 3 நாட்கள் நடைபெறுகிறது. இக்கண்காட்சியை துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். சேலம் மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் பட்டு சேலைகள், கதர் சேலைகள் மற்றும் புவிசார் குறியீடு பெற்றுள்ள சேலம் வெண்பட்டு வேட்டிகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. மேலும் பல்கலைக்கழக மாணவர்கள் உருவாக்கிய படைப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கைத்தறி தொழிலில் இளைஞர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்கவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ள 500,000 மேற்பட்ட நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திடும் வகையிலும் இதுபோன்ற கண்காட்சிகள் நடத்தப்படுவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட கைத்தறித்துறை துணை இயக்குநர் ஸ்ரீதரன். இளைஞர்கள் அதிக அளவில் அந்த நெசவு பயிற்சி வழங்கப்பட்டு அவர்களுக்கு தொடர்ந்து சங்கங்களில் உறுப்பினராக சேர்த்தும் தொழில் முனைவர்களாக மாற்றியும் வங்கிகளில் முத்ரா திட்டத்தில் கடன்பட்டு வழங்கியும் அவர்களை நெசவத்தில் ஈடுபடுத்தி தொழில் முனைவர்களாகவும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். கைத்தறியில் தரமான முறையில் உருவாக்கப்படும் பட்டு சேலைகளுக்கு மத்திய அரசின் சில்க் முத்திரை வழங்கப்படுகிறது. மேலும் கூடுதலாக அந்த சேலையை உருவாக்கிய நெசவாளர் குறித்த விவரங்களும் அதில் இடம்பெற்றுள்ளன. இந்த விவரம் இளைஞர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது. பட்டு சேலையை நாங்கள் பார்த்துருக்கோம். பட் ஆனால் பட்டு சேலையில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு லோகோ, ஒரு முத்திரை வந்து அவங்க வச்சுருக்காங்க. அந்த முத்திரை வந்து யார் அதை வந்து நெசவு செஞ்சது, யார் அதை ஃபுல்லோட ஃபுல் டீட்டெயில் வந்து அதில் போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அது வந்து புதுசாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் அதை வந்து பார்த்ததில்ல. தென் அதில் வந்து ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஸ்கேன் பண்ணால் ஃபுல் டீட்டெயில்ஸும் வருது. இப்போ வந்துட்டு ரீசெண்டாக ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு நேச்சுரல் டைஸில் பண்ண சாரீஸ்லாம் வந்துட்டு இப்போது வெல்கம் நிறையா பண்ணுறாங்க. அதுக்காக வந்துட்டு இங்கே நிறையா ஸ்டடீஸ் பண்ண முடியுது. ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இது இருக்குது. இயற்கை சாயம் பயன்படுத்தப்பட்ட ஆடைகளுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. இயற்கை சாயத்தை எந்த வகையில் உருவாக்க முடியும், எங்கு கிடைக்கிறது என்பதை அறிந்து கொண்டு ஆய்வு மேற்கொள்ளவும், கைத்தறி ரகங்களை மதிப்பு கூட்டி விற்பனை சந்தை வாய்ப்பை அதிகரிக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் இதுபோன்ற பாரம்பரிய கைத்தறி ரக கண்காட்சிகள் உதவுகின்றன என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.